அமெரிக்கால ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஜாக் அப்படிங்கிற ஒரு பையன் வேலை செஞ்சுக்கிட்டு வரான். அந்த பையனுக்கு 22 வயசு இருக்கும். அவன் வேலை பார்த்துக்கிட்டே அந்த பையன் படிச்சுட்டு இருந்திருக்கிறான். அந்த ரெஸ்டாரண்ட் உள்ள எல்லா வேலையும் ஜாக் தான் பார்ப்பான். ஒரு நாள் அவங்க பாஸ் அவனை கூப்பிட்டு, இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், ரெஸ்டாரண்ட்டை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு டேபிள் எல்லாமே கொஞ்சம் கிளீன் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நைட் ஜாக் ஒர்க் பண்ணதே இல்லை. உனக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே மேனேஜர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த பாஸ் கிளம்பி போயிட்டாரு. மேனேஜருக்கு இவன் கால் பண்ணவும் மேனேஜர் ஃபோன் எடுக்கல. சரி நைட்டு வந்து பார்த்துக்கலாமேனு சொல்லி ஜாக் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. ஈவினிங் நைட் 11 o'clock போல ஜாக் மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. பாஸ் ஏற்கனவே அவர்கிட்ட கீயை கொடுத்துருந்தாரு, அதனால ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி அங்கே உட்காந்துருந்துருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே மேனேஜர் அங்கே வராரு. வந்த மேனேஜர் இதெல்லாம் கிளீன் பண்ணிருங்க, இதெல்லாம் பண்ணிருங்கன்னு சொல்லி ஜாக்கு வேலையெல்லாம் சொல்லிட்டு, நான் கிளம்புறேன், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க, நைட்டு நான் முழிச்சுதான் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஜாக்கும் சரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு சொன்ன வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. டைம் போறதே தெரியல, 11 மணியா இருந்தது, 2:30 ஆச்சு. அந்த டைம் ஆட்கள் நடமாட்டமே ரோட்ல இல்ல, ஜாக் மட்டும்தான் ரெஸ்டாரண்ட்ல இருந்திருக்காரு. அப்போ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. பயந்து போன ஜாக் என்னவா இருக்கும் சொல்லி திரு திருன்னு முழிச்சு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாமே பார்த்துருக்காரு. ஒண்ணுமே இல்லை. சரி இது எல்லாமே சும்மா பிரம்மையா இருக்கும்னு ஃபீல் பண்ண ஜாக் கண்டுக்காம மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே உள்ள டேபிளெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்த ஜாக்கு மறுபடியும் அதே சத்தம். பயந்து போன ஜாக் அந்த ரெஸ்டாரண்ட் உள்ள விண்டோவை பார்க்கறாரு. ஒரு கருப்பு உருவம் நிக்கிற மாதிரி இருந்திருக்கு. என்னது இதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்க்கும் போது அங்கே எதுவுமே இல்லை. இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறனால நமக்கு இந்த மாதிரிலாம் கண்ணில் தோணுதோ, இந்த மாதிரிலாம் சத்தம் கேட்கும்னு நினச்ச ஜாக் பெருசாகவே எடுத்துக்கல அந்த விஷயத்த. மறுபடியும் அவர் கிளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சத்தம் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. பயந்து போன ஜாக் இது நம்ம பிரம்மையும் இல்லை டயர்ட்னஸும் இல்லைங்கிறத கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அந்த ஜன்னலை பார்த்த ஜாக் பயங்கரமான ஷாக். அங்கே ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டு இருந்திருக்கு. அது ஜாக்கையே பார்த்து முறைச்சிட்டு இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணாரு. அதோட ரெண்டு கண்ணும் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு. ரெஸ்டாரண்ட்ல யாருமே இல்லாதனால பயந்து போன ஜாக் கடகடன் எல்லா விண்டோவுமே க்ளோஸ் பண்ணிட்டு கதவையும் பூட்டிட்டு உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. பார்க்கிங்ல இருந்து அவர் பைக் எடுத்துட்டு வேகமாக கிளம்பும் போது 3:00 ரோட்ல அவர் வேகமாக போயிட்டு இருக்கும் போதே அவர் மேனேஜருக்கு கால் பண்றாரு. அவர் மேனேஜர் காலை பிக் பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு மேனேஜரே கால் பண்றாரு. என்ன ஜாக் அப்படின்னு கேட்கும் போது, சார் வேலை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலை, வீட்டுக்கு கிளம்புறேன்னு ஜாக் சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த மேனேஜர், நீ எதுக்கு நைட் ஷிஃப்ட் வந்தேன்னு கேட்டிருக்காரு. நீங்கள் 11 மணிக்கு வந்தீங்கல்ல, எனக்கு இந்தெந்த வேலையை பாருன்னு சொன்னீங்கல்ல, அதில் பாதி வேலையை தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு ஜாக் சொல்லவும், நான் வரவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பாதறி போன ஜாக் அந்த இடத்துலயே வண்டியிலிருந்து கீழே விழுந்துட்டாரு. அவர் காலுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. கீழே விழுந்த வண்டியோட லைட் நேரா ரோட்டை பார்த்து அடிச்சிருக்கு. அங்க பார்த்த அதே கருப்பு உருவம் ரோட்ல நின்றுட்டு இருந்திருக்கு. ரொம்ப பயந்து போன ஜாக் நடக்க முடியாம நடந்து அங்க இருக்கிற பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கிறாரு. அது நைட் டைம்ங்கிறதுனால பஸ் வரவே இல்லை. கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணி ஒரு பஸ் வந்துச்சு. அதில் ஏறி வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு. அடுத்த நாள் காலையில் அவர் பாஸ்ட்ட, நைட் ஷிஃப்ட்டுக்கு இனிமேல் நான் வரமாட்டேன், இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் பாஸ்மே நைட் இனிமேல் யாருமே வேலை பார்க்க வேண்டாம், ஈவினிங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காரு. நீங்களும் நைட் ஷிஃப்ட்டில் தனியாக உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்களா, கவனமாக ஒர்க் பண்ணுங்க. எந்த நேரத்தில் எது வந்து நிற்கும்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஹாரரான வீடியோஸ் பார்க்க டேட் டெவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.